ஆப்கானிஸ்தானில் விவாகரத்து பெற்ற பெண்களை மீண்டும் கொடுமைப்படுத்திய கணவர்களிடமே செல்ல தலிபான்கள் கட்டாயப்படுத்துவதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. தலிபானுக்கு முந்தைய அமெரிக்கா ஆதரவுடைய அரசாங்கத்தின் கீழ் நகர்ப்புறங்களில் விவாகரத்து விகிதம் படிப்படியாக அதிகரித்து வந்தது குறிப்பிடத்தக்கது. விவாகரத்து வழக்குகளை விசாரிக்க பெண் நீதிபதிகள் மற்றும் வழக்கறிஞர்களை கொண்ட சிறப்பு குடும்ப நீதிமன்றங்கள் நிறுவப்பட்டன. ஆனால் தலிபான் வந்ததும் பெண் நீதிபதிகளை மொத்தமாக நீக்கிவிட்டு ஆண்கள் மட்டுமே பணியமர்த்தப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் வன்கொடுமை காரணங்களுக்காக விவாகரத்து பெற்று வெளியேறிய பெண்களை அதே கணவருடன் மீண்டும் சேர்ந்து வாழ வேண்டும் என்று தலிபான் அரசு கட்டாயப்படுத்தி வருகிறது. பல வருடங்களாக கணவரிடம் அடி வாங்கி வந்த பெண் ஒருவர் தனது 6 மகள்கள் மற்றும் 2 மகன்களுடன் கணவனை விட்டு தப்பித்து பெயர்களை மாற்றி வேறொரு ஊரில் வாழ்ந்து வந்துள்ளார். ஆனால் இப்பொழுது அதே கணவருடன் சேர்ந்து வாழ கட்டாயப்படுத்தப்படுகிறார். வன்கொடுமை செய்த கணவருடன் வலுக்கட்டாயமாக சேர்ந்து வாழச் சொல்வதை எதிர்த்து சில பெண்கள் நீதிமன்றத்தை அணுகி வருகிறார்கள். ஆனால் எங்களுக்கு இது போன்ற புகார்கள் வந்தால் நாங்கள் ஷரியாவின்படி அவற்றை விசாரிப்போம், இதுபோன்ற வழக்குகளின் அறிக்கைகளை அதிகாரிகள் பரிசீலிப்பார்கள் என்று தலிபான் உச்ச நீதிமன்றத்தின் செய்தி தொடர்பாளர் இணையத்துள்ள கூறியுள்ளார். ஏற்கனவே ஆப்கானிஸ்தானில் தலிபான் ஆட்சியின் கீழ் மகளிர் விவகார அமைச்சகம் மற்றும் மனித உரிமைகள் ஆணையகம் ஆகியவை சிதைக்கப்பட்டது. டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொலி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொலி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.